வணக்கம் சினி சினி மினி மினி இந்த நிகழ்ச்சியில் ஒரு அருமையான திரைப்படத்தை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போறேன் நான் சொல்ல போற அந்த திரைப்படத்தினுடைய பெயர் பாபு த பாபுன்ற திரைப்படத்தை பற்றி நீங்க எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்று தெரியாது இருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றக்காக இந்த திரைப்படத்தை பற்றி சொல்றேன் இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகன் நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு திரைக்கு வந்து நூறு நாட்கள் ஓடி சாதனை புரிந்த திரைப்படம் பாபு சினிபாத் பாரத் புரொடக்ஷன்ஸ் அப்படின்ற பட நிறுவனத்தின் சார்பாக அருமையான இயக்குனரான ஏசி திருலோக சந்தர் அவரே இந்த திரைப்படத்தை தயாரித்தார் இயக்கினார் அவர் பேசிக்காக வந்து டைரக்டர் சினி பாரத் புரொடக்ஷன்ஸ் அப்படின்ற பேரில் வந்து சிவாஜி சார் வச்சு அவர் சில படங்கள்லாம் வந்து அவரே தயாரிச்சிருக்காரு சிவாஜி சார் வந்து அவரை இயக்குனராக மட்டுமல்ல அவரை தயாரிப்பாளராகவும் உயர்த்து விட்டு இருக்கிறார் அப்படின்றதான் உண்மை அதனால் வந்து இந்த படம் சினிமாவது ப்ரொடக்ஷன்ஸ் பண்ண அந்த திரைப்படம் அந்த திரைக்கு வந்த காலகட்டத்தில் இந்த திரைப்படம் மிகப்பெரிய சாதனையை புரிந்த திரைப்படங்களில் ஒன்று இப்போ நல்லா யோசிப்பாருங்க நைன்டீன் செவன்ட்டி ஒன் அப்படின்னு வரும்போது இப்போ நல்லா வந்து அந்த செவன்ட்டி ஒன் அப்படின்னு வரும்போது அந்த காலகட்டத்தில் ஒரு எயித்து ஸ்டாண்டர்ட் நைன்த் ஸ்டாண்டர்ட் நான் வந்து படிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நடிகர் தலைமம் சிவாஜி கணேசனுடைய ரசிகன் அப்படின்ற முறையில் மதுரையில் தேவி தியேட்டர்னு ஒரு திரையரம் ஸ்ரீதேவி அப்படின்னா மக்கள் சாதாரணமாக பேசும்போது தேவி தியேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த ஸ்ரீதேவி திரையரங்கில் அங்கே தான் இந்த படத்தை வந்து நான் பார்த்தேன் பிளாக் அண்ட் நைட் மூவி கருப்பு விலையில் எடுக்கப்பட்ட திரைப்படம் அந்த திரைப்படம் வந்து அப்படியே படம் பார்க்கும்போதே எப்படிப்பட்ட ஒரு அருமையான காவியத்தை நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி என்னை போன்ற சிவாஜி கணேசனுடைய உயிர் ரசிகர்கள் நினைத்தோம் அந்த படத்தை கொண்டாடினோம் அப்படின்றது ஒன்று இந்த படத்தை பற்றி இந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கும்போது இதை பற்றி ஒரு சின்ன தகவலையும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் இந்த படம் வந்து ஆக்சுவலாக ஒரு மலையாள நாவல் மலையாள புதினத்தை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படம் புதினம்னா புதினத்தை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து தமிழில் எடுக்கலை ஓடையில் நின்று அப்படின்னு நம்ம ஓடையில்னு சொல்கிறோம்ல வாய்க்கால் அப்படின்னு வச்சுக்கோங்க வாய்க்காலில் இருந்து அப்படின்ற சென்ஸ் வச்சுக்கங்க ஓடையில் நின்று ஓடையில் இருந்து அப்படின்றது அந்த இதில் வந்து ஓடையில் நின்று அப்படின்றதில் மலையாளத்தில் மிக அருமையான புகழ்பெற்ற முற்போக்கு எழுத்தாளரான பி கேசவதேவ் அவர் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் பி கேசவதேவ் அவர் எழுதிய நாவல் தான் அது ஓடையில் நின்று அந்த புகழ்பெற்ற நாவல் வந்து கேரளத்தில் பெரிய அளவில் மக்களால் விரும்பி வாசிக்கப்பட்டது அது இன்னும் சொல்லப்போனால் பி கேசவதேவனுடைய பல படைப்புகளை வந்து அவருடைய பல நாவல்களை பல அருமையான சிறுகதைகளை நான் தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறேன் இன்னும் சொல்லப்போனால் இந்த புத்தகத்தையே கூட ஓடையில் நின்றுன்ற புத்தகத்தையே நான் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன் பப்பு அப்படின்றது இந்த படத்துக்கு பேர் பாபு ஆனால் இதில் வரக்கூடிய மலையாள கதாபாத்திரத்தினுடைய பேர் வந்து பப்பு அதனால் அந்த புத்தகத்துக்கே நான் பப்பு அப்படின்னு தான் தமிழில் வந்த புத்தகத்துக்கு பப்புன்னு பேர் வச்சேன் அது அங்கே கேரளத்தில் வந்து ஓடைகள் நின்று அந்த ஓடைகள் நின்றுன்ற பேரில் வந்து புகழ்பெற்ற அந்த புதினத்தை படமாக்கணும் அப்படின்னு சொல்ல முடிவு சத்தியன் அப்போ வந்து உச்ச நட்சத்திரமாக க மலையாள பட உலகில் சத்தியனை கதாநாயகனாக வச்சு அந்த திரைப்படத்தை எடுத்தார்கள் எடுத்து கேரளத்தில் மிகப்பெரிய வெற்றியை அந்த திரைப்படம் பெற்றது அந்த திரைப்படம் வெற்றி பெற்ற பிறகு அந்த லேங்குவேஜ் ரைட்ஸ் அப்படின்றம்ல அந்த தமிழில் பண்ணுறதுக்கான அந்த ரீமேக் ரைட்ஸை வந்து வாங்கி அந்த மலையாள திரைப்பட நிறுவனத்திலிருந்து அந்த உரிமையை வாங்கி தமிழில் வந்து அந்த படத்தை உருவாக்கினார்கள் அதுதான் பாபு அந்த பப்புன்ற அந்த கதாபாத்திரத்தை தமிழில் பாபுன்னு வச்சுக்கிட்டாங்க ஏன்னா பப்புன்றது மலையாள பேராக இருக்குன்னு சொல்லிட்டு தமிழில் பாபு அப்படின்னு வச்சாங்க இந்த கைரிக்ஷா அப்படின்ற ஒன்று இருக்குது இப்போ அதெல்லாம் இல்லை ஏன்னா கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது இந்த கைரிக்ஷா மனிதன மனிதன் வந்து சும்மா இழுத்துக்கிட்டு ஓடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி அது சைக்கிள் ரிக்ஷா அப்படின்ற மேட்டரை கொண்டு வந்து அந்த கை ரிக்ஷான்றதையே அக்கம் கண்டிப்பாக தமிழகத்திலேருந்து இல்லாமல் ஆக்கி விட்டார் கலைஞர் மு கருணாநிதி இந்த கதையில் வரக்கூடிய அந்த கதாநாயகன் வந்து கை ரிக்ஷா இழுப்பவன் அதாவது மனிதர்களை உட்கார வச்சுக்கிட்டு கை ரிக்ஷா வந்து அவனே ஓடணும் குதிரை வண்டி இல்லாமல் குதிரை வந்து ஓடும்ல குதிரைக்கு பதிலாக மனிதனே அந்த ரெண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மேக்கா அப்படின்றம்ல அது கையில் பிடிச்சிக்கிட்டு ஓடணும் அதில் பின்னாடி வந்து ஆள் உட்காந்துருப்பாங்க இது கைரிக்ஷான்றது அந்த காலத்தில் இருந்தது அப்படி வச்சுக்கலாம் இப்போ காலப்போக்கில் பரிணாமம் போது ஆட்டோ இதெல்லாம் பின்னாடி வந்துருச்சு ஆட்டோ ரிக்ஷா சைக்கிள் ரிக்ஷா போல ஆட்டோ வந்துருச்சுல்ல அது மாதிரி அப்போ அந்த காலத்தில் வந்து கை கைரிக்ஷா ஓட்டிய ஒரு மனிதனை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படம்தான் ஓடையில் நின்று அந்த திரைப்படம்தான் பாபு அப்படி வச்சுக்கோங்களேன் அந்த சத்தியன் வந்து அங்கே எந்தளவுக்கு அருமையாக நடித்து பெயர் புகழை வாங்கினாரோ அதே போல் நடிகர் தங்கம் சிவாஜி கணேசன் வந்து மிகச்சிறந்த ஒரு பெயரை தன்னுடைய அபாரமான நடிப்பாற்றலால் தமிழகத்தில் வாங்கினார் கைரிக்ஷா எழுக்கக்கூடிய ஒரு மனிதன் பாபு அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து ஒரு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் ஒரு கணவன் மனைவி ஒரு பெண் குழந்தை அவங்க வசதியானவங்க அவங்க காரில் வந்தாங்க கார் வந்து ஏதோ பிரச்சனை போய் அந்த கார் வந்து கொஞ்சம் டிஃபெக்ட் ஆகி நின்றுருது மழை பெஞ்சிக்கிட்ருக்கு அது எப்படி போகிறது என்னன்றது தெரியல அப்படி போது இந்த கைரிக் ஷாவில் வந்து ஓட்டக்கூடிய சிவாஜி அந்த பாபு கதாபாத்திரம் அவங்ககிட்ட சொல்லி இதில் ஏறுங்க அப்படின்போது அவர் வந்து தயங்குறாரு அந்த கேரக்டர் வச்சது பாலாஜி சங்கர்னு சொல்லி அந்த கதாபாத்திரத்தினுடைய பேர் அவருடைய மனைவி கதாபாத்திரம் பேர் பார்வதி அந்த அதில் நினச்சது சவுகார் ஜானகி அவங்களுடைய மகளாக குழந்தை நட்சத்திரமாக ஸ்ரீதேவி வச்சுங்க அவங்க வந்து அவர் தயங்குறாரு என்னப்பா இது இதில் போய் உட்காந்துக்கிட்டு மனுஷனை மனுஷன் இழுக்கிறதா வேண்டாம்ப்பா அப்படின்றாரு ஐயா இப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா இப்படியா மனுஷன மனுஷன் இழுக்கிறதா இப்போ நாங்களாம் எப்படியா பிழைக்கிறது எங்கள் நாங்கள் சைக்கிள் கை கயிறு சா இப்படியா ஓட்டுறது எங்க நாங்கள் எப்படி சாப்பிட்றதையா அப்படி இப்படி எங்கள் தொழில் இதுதானையா உட்காருங்கயா அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள வந்து உட்கார வச்சு அந்த மழை கூடிய ஒரு இதில் வந்து அப்படியே அந்த அந்த வழக்கமாக அந்த அவங்கள அந்த பாதுகாப்புன்ற ஒன்று இருக்குல்ல வந்து பாதுகாப்பு அதெல்லாம் கரெக்ட் கரெக்டாக இது பண்ணி வச்சு வீடு கொண்டு போய் சேர்த்துறாரு மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது அந்த மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும்போது இவருடைய ஆடை எல்லாமே அணு சட்டையெல்லாம் நனைஞ்சி போய் அப்படின் போது அந்த பணக்காரர்கள் வந்து மனிதாபிமானத்துடன் தன்னுடைய ஆடையை கொண்டு வந்து சட்டை பேண்ட் இதை கொடுத்து இதை போட்டுக்கப்பா அப்படின்னு கொடுக்குறாரு அவர் காஃபி கொடுக்குறாங்க அங்கே சாப்பிட வைக்கிறாங்க மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது அவர் போகணும் நினைக்கிறார் இல்லைப்பா சாப்பிடுங்க இவர் சாப்பிடும்போது அந்த குழந்தை சாப்பிடும்போது இவர் பிளேட்லேயே அந்த குழந்தை எடுத்து சாப்பிடுது அது அந்த தந்தையை அனுமதிக்கிறாரு தாயை அனுமதிக்கிறாங்க எப்படிப்பட்ட காட்சி பாருங்கள் அவங்க பணக்காரங்களாக இருந்தால் கூட இப்படிப்பட்ட ஒரு அருமையான குடும்பமாக இப்படிப்பட்ட ஒரு அருமையான கணவனா இப்படிப்பட்ட அருமையான மனைவியா இப்படிப்பட்ட அருமையான ஒரு குழந்தையா அப்படின்றது மாதிரி அந்த கயிறா ஓட்டக்கூடிய பாபு நினைக்கிறாரு அப்படியே இப்போ நாட்கள் கடந்து விடுது ஒரு நாள் அந்த பாபு வந்து கயிறு ரிக்ஷாவை இழுத்துக்கிட்டு அப்படியே வரும்போது ஒரு இடத்துல வந்து ஒரு குழந்தை வந்து அதான் ஓடையில் நின்று அப்படின்றதுல ஒரு வாய்க்காலில் இருக்கக்கூடிய அப்படியே ஏதோ ஒன்று பொறுக்கி சாப்பிட்றதுக்காக அந்த பணக்கார வீட்டு குழந்தை தான் இப்போ வந்து ஏழையாக இருக்குது அது ஏதோ ஒரு பொறுக்கி சாப்பிட்றதுக்காக தரையில் ஏதோ தேடி அப்படின்ற மாதிரி இப்போ குப்பை தொட்டிலாம் மாதிரி அந்த பேட்டனில் இவர் போய் அதை பார்த்து எல்லாரு பார்த்தோன்னே முகத்தை பார்த்தா அந்த குழந்தை வந்து அந்த பணக்கார வீட்டு குழந்தையா செய்து அப்போ நம்ம பார்த்தோமே அந்த குழந்தையாச்சே நம்ம கூட கொஞ்சம் சாப்பிட்டு அந்த குழந்தையாச்சே அது இந்த இவரை பார்த்தோன்னே அந்த குழந்தை பயந்து ஓட ஆரம்பிக்குது இவர் நிலைமை புரிஞ்சுக்காரு என்னென்னா அந்த தொழிலில் உண்டான நஷ்டம் இந்த மாதிரி பல மேட்டத்தில் அந்த பணக்காரர்கள் இறந்துட்டார் அந்த வியாபாரம் எல்லாம் போச்சு அந்த பணமெல்லாம் போச்சு இப்போ அவங்க ஏழை ஆகிட்டாங்க குடிசைகளாக வாழ்ந்துட்ருக்காங்க அம்மாவும் பொண்ணும் விதவை தாய் சிறு குழந்தை வறுமையில் சிக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இத்தனை மாதங்களுக்கு பிறகு அப்படின்னு வரும்போது அப்போ அந்த மனிதாபிமானத்தோடு பாலாஜி எப்படி நடந்தார் அப்படின்ற அந்த விஷயம் இல்லை அது வச்சுட்டு இந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியது நம்முடைய கடமை அப்படின்ற மாதிரி நினச்சி அதுக்கு பிறகு அந்த குடும்பமே தன்னுடைய குடும்பமாக நினைத்து அவர் வந்து அந்த தாயையும் மகளையும் எப்படி காப்பாற்றுறாரு அந்த குழந்தைய எப்படி படிக்க வைக்கிறாரு கல்லூரி வரை எப்படி கொண்டு போகிறார் தன்னுடைய வாழ்க்கையே தியாகம் செய்து மெழுகுவருத்தாக தான் மாறி அது யோசிப்பாங்க இந்த ப்ரோ ஏதோ கேட்குறீங்களா கேட்கும்போதே உங்களுக்கு இந்த கதாபாத்திரத்து மேலே இப்படிப்பட்ட உயர்ந்த மரியாதை மதிப்பு வரும் அப்புறம் வருடங்கள் கடந்து விடும்ல குழந்தை வந்து இப்போ கல்லூரிக்கு இப்போ ப பள்ளிக்கூட படிப்பெல்லாம் முடிக்கிது கல்லூரிக்கு போகுது அப்படின்னா அப்புறம் சிவாஜியும் வயசானவர் ஆவார்ல அப்படி முகத்தில் சுருக்கம்லாம் வரும் முடியெல்லாம் நிறைக்கும் முதியவராக ஆவார் பாபு ஒரு முதியவராக ஆவான் ஒரு அப்போ நடிகர் தான் சிவாஜி கணேசன் வந்து அந்த நடிப்புனுடைய பரிணாமம் அப்படின்றதுல எப்படிப்பட்ட வேறுபாடெல்லாம் சிவாஜி நடிப்பில் காமிச்சிருப்பார் அப்படின்ற ஒன்றும் பிற காலங்கள் மாறும்போது இப்போ வந்து அந்த கை ரிக்ஷா அப்படின்றது அது அப்படியே இவர் எப்படி வயதானாரோ அதேமாதிரி ரிக்ஷாவும் வயதாக வயதாகி போன பிறகு அந்த ரிக்ஷாவை இவரால ஓட்ட முடியுமா வயதான பிறகு ஐம்பது வயசான பிறகு அறுபது வயசான பிறகு அந்த கை ரிக்ஷாவை ஓட்ட முடியுமா அந்த இளமை துள்ளல் இருக்கிறதா பேருந்துகளோடு போட்டி போட்டு அப்படின்லாம் காட்சி வரும் மவுண்ட் ரோட்டில் வந்து பேருந்துகளோடு போட்டி போட்டு இவர் வந்து வேகமாக வயது க குறைவாக இருக்கும்போது இளம் வயதில் வாலிபராக இருக்கும்போது சிவாஜி எப்படி ஓடுவார் குதிரைக்கு குதிரையினுடைய பாய்ச்சலோடு அப்படின்றது கூட வரும் இப்போ வந்து முதுமையான பிறகு காச நோயெல்லாம் வந்து டிபியெல்லாம் வந்து இருமிக்கிட்டே அப்படியே அந்த வண்டியை ஓட்ட முடியாமல் அவர் ஓட்ட முடியாமல் தவிக்கிறத பார்த்துட்டு ஏற்கனவே உட்காந்துக்கிட்டு கால் கூட இறங்கி போயிடுவான் காசை கொடுக்காம அப்படின்னு போய் அவர் எந்த அளவிற்கு அதை அந்த அந்த காலை வச்சு அப்படியே டக்குனு அந்த மேக்காவை அப்படியே தூக்குவார் முதல்ல வயசு கம்மியாக இருக்கும் தூக்கி பார்ப்பார் தூக்க முடியாது இவரால் அந்த சைக்கிள் அந்த ரிக்ஷாவையே ஓட்ட முடியாது அந்தளவுக்கு டீபர் குளோசிஸ் டிபி நோயால் பாதிக்கப்பட்டு எலும்புருக்கி நோயால் பாதிக்கப்பட்டு இரும்மிக்கிட்டே அப்படின்றதெல்லாம் ஆகி அதுக்கு பிறகு இந்த பொண்ணு அப்படி ஒரு ப ஒரு இளைஞனை பணக்கார வீட்டு இளைஞனை காதலித்து அவங்க ரெண்டு பேருக்கு திருமணம் அப்படி அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்து அந்த அப்படிப்பட்ட ஒரு சூழல்லாம் வந்த பிறகு இவர் வந்து அந்த இடத்துல நம்ம இருந்தோம் அப்படின்னாலே இதனால் வந்து நம்ம அந்த பொண்ணுனுடைய வாழ்க்கை அம்மு அப்படின்றது கதாபாத்திரம் அது வந்து குழந்தை நட்சத்திரம் ஸ்ரீதேவி அதுக்கு பிறகு ரோஜாரமணி அதுக்கு பிறகு வெநீர் அடை நிர்மலா இதனால் அந்த இளம்பெண்ணுடைய வாழ்க்கை தான் மகளாக வளர்த்த அந்த இளம்பெண்ணுடைய வாழ்க்கை ஏதாவது திருமணத்துக்கு ஏதாவது பங்கம் கொடுமோ தடைகள் உண்டாகுமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிச்சைக்காரர்கள் இருக்கக்கூடிய இடத்துல போய் அவர் அந்த பிச்சைக்காரர்களுடன் ஒருவராக அமர்ந்து சாப்பிட்டு உணவு சாப்பிட்டு இந்த இதில் கலந்துக்கலாம் அவர் எங்கேன்னு சொல்லி ஆளுக தேடுற அளவுக்கு அது அவங்க எல்லாருமே வந்து அப்படிலாம் போய் நிற்காதீங்க நீங்கள் இப்போ எவ்வளோ வாழ்க்கையாகவும் தேவையான இந்த குழந்தையை வளர்த்துருக்கீங்க அப்படி அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு தானே தெரியும் அப்படின்னு நினச்சி நீங்கள் எங்கள் கூட வந்து நில்லுங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் மனப்பூர்வமாக ஆசைப்பட்டு அப்படி இப்படி நான் அது சிவாஜி கணேசன் வந்து அப்படி கண்கள் கலங்கி அப்படியே கிட்டத்தட்ட ஒரு மரணத்திற்கு நிகரான ஒரு அனுபவத்தை படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சிகள் பெற்று நாம் கண் கண்களில் கண்ணீர் கசிய கண்களில் நீர்வழிய அந்த காட்சியை நான் பார்த்து அந்த சோக காட்சியை பார்த்து அந்த படம் ஃபுல்லாகவே பேத்தட்டிக் சீன்ஸ் தான் படம் ஃபுல்லாகவே அழுதுகிட்டே தான் படம் பார்க்கணும் நான் வந்து த அந்த மதுரை தேவி திரையரங்கில் உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்படியே சுற்றி பார்க்குறேன் ஒரு ஆயிரம் பேர் உட்காரக்கூடிய திரையரங்கன்னு சொன்னேன் ஆயிரம் பேரும் இருக்காங்க அழுதுகிட்டு கட்சி போச்சு கண் கண்களை துடைப்பதும் அப்படியே கையை வச்சு கண்களை துடைப்பதும் சிவாஜி வந்து எந்த அளவுக்கு அந்த சோக காட்சிகளில் ஆழமான முத்திரையை பறித்திருப்பார் அப்படின்றத நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை சிவாஜி அந்த கதாபாத்திரமாகவே மாத் மாறி அந்த கதாபாத்திரத்துக்கு நூறு சதவிகிதம் உயிர் ஊட்டியிருந்தார் அப்படின்றதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் கவிஞர் வாழி எழுதிய அனைத்து பாடல்களுமே ஹிட் அப்படிங்க சுருக்குமார் சொல்றாங்க இதோ எந்த தெய்வம் முன்னாளே ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார் அவன் கருணையுள்ள நெஞ்சு நே கோயில் கொள்கிறான் அப்படின்னு இந்த பாட்டை நீங்கள் வந்து இதோ எந்தெந்த தெய்வம் முன்னாலே ஒரே ஒரு புன்னகையில் நான் கண்டேனே இதை மறக்க முடியுமா டிஎம் சவுந்தரராஜன் எந்த அளவுக்கு அற்புதமாக இந்த பாடலை பாடியிருந்தார் மிகச்சிறந்த திரைப்படம் பாபு கடை இதில் இருந்து பாராட்ட வேண்டிய விஷயம் என்னென்னா அந்த சவுகாஜன கரையிட்டு வந்து அவன் கணவன் இறந்தாச்சு பாலாஜி இப்போ வந்து அவங்க அந்த குழந்தைங்களுடைய அம்மாவாக இருக்காங்க அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு சகோதரியை போல் நடிகர் தருவாங்க சிவாஜி கணேசனுக்கு பாபு கதாபாத்திரத்திற்கு அப்படி தான் படம் ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட அதுக்காக வந்து உடனே குடும்பம் உடனே அதுக்கு அதுக்கும் இந்த கதாபாத்திரத்துக்கும் ஏதோ ஒரு ஒரு தொடர்புன்ற அப்படிலாம் கொண்டு வரவே இல்லை அப்படியே ரொம்ப ஏ ஒன்றா இதில் என்ன சொல்ல போனால் நான் நம்ம மலையாள படம் நான் பார்த்தேன் தமிழில் அதை மாற்றிருக்காங்க மலையாளத்தில் கூட இன்னும் சொல்லப்போனால் இங்கே வந்து சகோதரியை போலன்னு சொல்லி தமிழில் கொண்டு வந்திருப்பாங்க மலையாளத்தில் கூட அப்படி இல்லை மலையாளத்தில் வந்து சத்தியன் வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு கூட குழந்த தூங்கிருச்சா அதில் லக்ஷ்மின்னு வரும் அது அந்த மகப்பே லக்ஷ்மி உறங்கியோ லக்ஷ்மி உறங்கியோ அதை லக்ஷ்மி உறங்கியாச்சா உறங்கியாச்சா அது உறங்கியாச்சு அப்படின்னா நம்ம வந்து நெருக்கமாக இருக்கலாம் அந்த பேட்டர்னில் கேரளா மலையாள படத்தில் இருக்கும் தமிழில் வந்து நமக்குன்னு இருக்கக்கூடிய கல்ச்சர் பண்பாடு அப்படின்றலாம் ஒன்று இருக்காங்க தமிழில் வந்து அதை ரொம்ப அருமையாக இயேசி துள்ளச்சந்தர் அதை ரொம்ப மரியாதைக்குரிய மதிப்பிற்குரிய இரு கதாபாத்திரங்களாக தமிழில் வந்து கொண்டு வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு அந்த குழந்தை நட்சத்திரங்கள் ஸ்ரீதேவி ரோஜா ரமணி நிர்மலா மூன்று பேருமே அருமையாக பண்ணியிருந்தாங்க அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய இளைஞராக சிவகுமார் நடித்திருந்தார் அப்படின்னு சொல்லி அந்த இளைஞனுடைய தந்தையாக மேஜர் சுந்தரராஜன் நடித்திருந்தார் அதனால் விஸ்வநாத ராய் அவர் தான் அந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் அப்படின்னு காலங்கள் கடந்து ஓடி போச்சு இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறை நடிகர் தகவல் சிவாஜி கணேசன் நடித்த பாபு என்ற அற்புதமான திரைக்காவியத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நான் இங்கு இதை பதிவு செய்கிறேன்